இந்த டாய் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கார் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு டைம் தான் சொல்லலாம். பட் ஆனால் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவும் நமக்கு பிடிச்ச என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோனில் கேமரா செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ட்ரோனை ஒரு வாட்டி நம்ம மொபைல்லையோ இல்லை டேப்லையோ கனெக்ட் பண்ணிட்டா போதும், அந்த ட்ரோன் மூலமாக அது எங்கெங்கே போதோ எல்லா இடத்துலையுமே நம்மளாலையும் பார்க்க முடியும். முக்கிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோனில் ஸ்ப்ரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் மூலமாக இந்த ட்ரோனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போக முடியும். ஸோ இது ரொம்ப வந்து பிடிச்ச ஃபெசிலிட்டி சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ரிமோட் சிஸ்டம் உள்ள ஒரு டாய்லுமே இந்த ஃபெசிலிட்டி இருக்கவே இருக்காது. ஸோ அந்த முக்கியமான ஃபெசிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பெருசு பெருசாக ரெண்டே ரெண்டு டயர் தான் இருக்கனால இதனால் ஈஸியாக ரொம்ப தூரத்துக்கு ஃபாஸ்ட்டாக போக முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தில் இருக்கிற இடத்த கூட நம்மளால் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி விசிபிள் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடும்போது ஒரு ஃபோர்ஸாக ஒரு டக்குன்னு போய் இடிக்கிற அளவுக்கு எந்த ஒரு டாயுமே நம்மகிட்ட இருக்காது. ஸோ ரிமோட் கார் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டில் போய் இடிச்சு நின்றுடும். பட் ஆனால் இந்த ட்ரோன் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக